त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। लक्ष्मीनाद समारंभां नादयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयाद। आळ्वार्गल तिरुवडिगले शरणम् எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யம் அச்சுதபதாம்புதயுக்ம ருக்ம வியாமோகததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் மீண்டும் ஞானபூமி வலைவலி தொலைக்காட்சி மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. அடியார்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், அன்பர்கள் அத்தனை பெயருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கோவிந்த நாமத்தை எப்போதும் போல் உறக்கச் சொல்லி கோவிந்தா 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 என்று சொல்லி நம்மாழ்வாரை தொடர்கிறேன். இவ்வுலகம் நிலையில்லாதது என்று சொல்லி அதற்காக பாசுரத்தை நேற்று செய்வித்தோம். ஒரு நாயகமா என்று சொல்லி மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பவன் கூட ஒரு காலத்தில் ஏழ்மை உருவான், அப்படி ஏழ்மை உற்று அந்த வறுமை கஞ்சி பிச்சை எடுக்கிற நிலைமை வருகிற போது யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்திலே பிச்சை எடுக்க சென்றால் வழியிலே நாய் படுத்திருக்க, அந்த நாய் மீது காலை வைக்க, அந்த நாய் கடிக்க, இவன் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ அது நடக்குமா போலே எல்லோரும் இவனை அறிந்து கொள்கிறார்கள். எனவே இதையெல்லாம் விடுத்து நாராயணா நாராயணா என்று சொல்லி அவன் பாதத்தை பணியக்கூடாதா மக்களே என்று அரசனாக இருப்பவனும் ஆண்டியாவான், இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி என்று சொன்னதை பார்த்தோம். பெருமாள் எவ்வாறு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். ஐந்து நிலைகளிலே பெரிய பெருமாள் இருப்பதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது பரம், வியூகம், விபவம், அந்தராத்மியத்துவம், அர்ச்சை. பரம் என்பது வைகுந்தத்திலே தாயார் சகிதமாக இருப்பது பரம் என்பது. வியூகம் என்பது பார்க்கடலிலே யோக நிதிரையிலே அனந்த சயனனாக இருந்து கொண்டு தாயார் கால் பிடித்துவிட யோக நிதிரையிலே இருக்கக்கூடிய நிலை. விபவம் என்பது இறங்கி வருதல் என்ற பொருளிலே மனிதனாகவே உருவெடுத்து அவதாரம் புரிந்த ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதாரங்களை குறிப்பது விபவம். அந்தராத்மியத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உள்ளே ஆத்மாவாக உரையக்கூடியவன்தான் நாராயணன் என்று சொல்லக்கூடியது. அர்ச்சை என்பதுதான் மிகவும் சுலபமானது. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு கோயிலிலும் பார்க்கிறோமே, ஸ்ரீரங்கத்திலே என்றால் நம்பெருமாள், திருமலையிலே என்றால் மலையப்பன் என்று அர்ச்சாரூபமாக நம்மிடையே பேசுவதற்காகவே உற்சக உற்சவங்களின் மூலமாக ஏழை செய்யப்பட்டு நம்மிடையே வீதிகளில் தோறும் வந்து நீ கோவிலுக்கு வருகிறாயோ இல்லையோ நான் உன்னை தேடி வருகிறேன் என்று போல வரக்கூடிய சுலபமான ஒரு உருவம் அர்ச்சாமூர்த்திகள். எல்லோரும் சொல்லுவார்கள் அர்ச்சாமூர்த்திகள் என்பது பக்தியினுடைய முதல் நிலை என்று. கிடையாது. பக்தியினுடைய உயர்ந்த பக்தியினுடைய உச்சபட்ச பக்தியிலே அந்த அர்ச்சையிலேயே நாம் நாராயணனை சேவிக்க முடியும் என்றுதான் ஆழ்வார்களெல்லாம் திருவல்லிக்கேணி கண்டேனே என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். அப்படி அர்ச்சாவதாரம் இந்த ஐந்து நிலைகளை பற்றியும் ஒரு பாசுரத்திலே அழகுற விவரிக்கிறார் நம்மாழ்வார். அந்த பாசுரத்தை இப்போது நாம் இன்றைக்கு சேவிக்கலாம். விண் மீதிருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண் மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைந்துறவாய் மறைந்து உறைவாய், என் மீதி என்ற புறவந்தாய் எனதாவி உன்மீதாடி உருக்காட்டாதே ஒழிப்பாயோ என்ற பாசுரம். விண்மீது இருப்பாய் என்பதுதான் நாம் சொன்னது வைகுந்தம். அங்கே தாயாரோடும் விஸ்வக்சேனரோடும் ஒளி சுரூபமாக நித்திய சூரியர்கள் என்று அழைக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களோடு இருந்து அருள்பாலிக்கக்கூடிய இடம் வைகுந்தம். அர்ச்சாவதாரம் இரண்டா ஐந்தாவதாக இருந்தாலும் இந்த பாசுரத்தில் இரண்டாம் இடத்திலே சொல்லுகிறார் மலைமேல் நிற்பாய் என்று சொன்னால்
திருவேங்கட மாமலையிலே நாராயணனாக வெங்கடாஜலபதியாக பக்தர்கள் நாளும் கோவிந்தா 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 என்று சொல்லும் நிற்கிற கோலம் மலைமேல் நிற்பாய். கடல் சேர்ப்பாய் என்பதுதான் வியூகம். திருப்பார் கடலிலே அனந்த பத்மநாபனாக ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு யோக நித்திரையிலே தாயார் பாதை சேவை செய்ய இருக்கக்கூடிய நிலை. மண் மீது உழல்வாய் பாண்டவர்காய் தூது சென்ற விபவம் கிருஷ்ணன். மாரீசன், சுபாகு, ராவணன், கும்பகர்ணன் போன்றவர்களை அழித்து நாட்டை காப்பதற்காக நல்லவதாரம் எடுத்த ராமன். இப்படி மனித உருவெடுத்து மனிதர்களுக்காக மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்களடைய கஷ்ட நஷ்டங்களை தாங்களும் அனுபவித்து இருந்த ரூபம் விபவ ரூபம். அதுதான் மண் மீது உழல்வாய். இதையெல்லாம் தவிர எங்களுடைய மனதிலே எப்போதும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருந்து எப்போதும் எங்களோடே இருக்கக்கூடிய நீ எங்கும் ஒழியாமல் என் உள்ளத்திலேயே இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். நம்மாழ்வாருடைய அனுபவம் என்பது 16வது ஆண்டிலே பேசத் தொடங்கி 15 ஆண்டு காலம் அவர் பாசுரங்களை பொழிந்திருக்கிறார். அவர் பொழிந்த பாசுரங்களை நாம் ஏற்கனவே சொன்னோம். ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வணம் என்ற 4 வேதங்களுடைய சாரங்களை தன்னுடைய பாசுரங்களிலே எடுத்து வைத்து பேசியிருக்கிறார். கண்ணனை பற்றி அவர் பாடிய பாசுரங்கள் மிக எளிமையான பாசுரங்கள், நிறைய பாசுரங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் திவ்ய தேசம் வருகிற போது அனுபவிக்க இருக்கிறோம். நாளைக்கு நம்மாழ்வாருடைய தனியன்களையும் வாழி திருநாமத்தையும் சேவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேசவாவாது கரோமியத்தத் சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்திருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.